வணக்கங்க தீஷூஸ் குக் புக்கில் கொய்யக்காவை வச்சு ரொம்ப ஈஸியாக அதே டைம் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போது ஆரம்பிக்கலாமா? இதுக்கு முதல்ல நான் ரெண்டு கொய்யக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் கொய்யக்காய் தான், ரொம்ப பழுத்ததும் இல்லாமல் ரொம்ப பச்சையும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் நமக்கு இது நல்லாயிருக்கும். முதல்ல இதை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி இதில் இருக்க விதைகளை எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அந்த விதைகளை போட்டால் ரொம்ப கடிப்படும். இப்போ நான் எடுத்த ரெண்டு கொய்யக்காய் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு கப்பளை வந்திருக்கு, சின்ன கப்பு தான் இது. இப்போ சுண்டல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு கப்பு வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது நைட் ஊற வச்சு காலையில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தது. இதோட கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு கப்பு கொய்யக்காவை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை கப்பு போல இங்கே மாதுளம் பழம் சேர்த்துருக்கேன். மாதுளம் பழம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு அரை கப்பு போல துருவின தேங்காய் இதையும் சேர்த்துட்டு, இது கூடவே நம்ம கொஞ்சமாக பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன், அதோட விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கடித்தாலே நமக்கு அதிகமாக சாப்பிட முடியாது, அதனால கூடவே கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு, முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் நம்மளோட சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கவங்கெல்லாம் இதை தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். அப்போ நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள்.